நெல்லை டவுன் ரங்கநாதபுரம் அங்கப்பசாமி தங்கம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். நெல்லை டவுன் ரங்கநாதபுரம் அங்கப்பசாமி தங்கம்மன் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு 12/5/2023 காலையில் டவுன் தொண்டர் சன்னதியிலிருந்து அங்கப்பசாமி கோவில் வரை பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து அங்கப்பசாமி தங்கம்மன் கோவிலில் மதிய கொடையும் மாலையில் அன்னதானம், இரவில் வில்லிசை கச்சேரி நடந்தது. இரவில் சாமக்கொடையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 13/5/2023 காலை மஞ்சள் நீராட்டு விழா முளைப்பாரி ஆற்றில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரு அங்கப்பசாமி கோயில் கொடைவிழா நடைபெற்று வருகிறது. 7 வருடம் கழித்து இந்த கோயில் கொடைவிழா சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுக்கு முற்றும் உதவி அளித்த பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் 8 மணிக்கு கரக குடம் எடுத்து தொண்டர் சென்னையிலிருந்து முளைப்பாரியும் கரக குடமும் ஒரு நாற்பத்துக்கு எடுத்து வந்தோம். இப்போ மதிய கூட அடுத்து சாம கூட மதிய 11:30 கந்திருக்கோம். நாளைக்கு பாட்டி கச்சேரி இசை பாட்டி கச்சேரி நடைபெற உள்ளது. சிறும் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர் நன்றி. சாமி கோயில் கொடை விழா ஊருக்கு ஒவ்வொரு பொதுமக்களாக சேர்ந்து கொடுக்குறோம். உண்மைச் செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.